கவிதை சிரித்ததென்ன, கண்கள் இணைந்ததென்ன, காதல் பிறந்ததென்ன, காலம் பிரித்ததென்ன, கவிதை சிரித்ததென்ன, மனக்கோவிலை நான் மூடிவிட்டேன், இன்னும் தெய்வம் தெரிவதென்ன. காகித பூவிலும் வண்டு வரும், காணல் நீருக்கும் பறவை வரும், காகித பூவிலும் வண்டு வரும், காணல் நீருக்கும் பறவை வரும், காதல் போனால் மானிட வாழ்வில் நிம்மதி எங்கு வரும், மனக்கோவிலை நான் மூடிவிட்டேன், இன்னும் தெய்வம் தெரிவதென்ன. வானம் பொழிந்தது பூமியிலே, அதில் மேகம் பெறுவது ஏதுமில்லை, வானம் பொழிந்தது பூமியிலே, அதில் மேகம் பெறுவது ஏதுமில்லை, நான் ஒரு வானம் அவளொரு மேகம் இரண்டும் இணையவில்லை, மனக்கோவிலை நான் மூடிவிட்டேன், இன்னும் தெய்வம் தெரிவதென்ன. அப்பா, அப்பா என்ன வருது? அப்பா குழந்தை முழுக்கணும்னா சொல்ல, குழந்தை தானே, ஏன் இப்படி முழுங்குற? கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே பேர் சொல்லி எப்படி கூப்பிடுறதா? இனிமே இனிமே என்ன பார்த்து என்ன சொல்லுவ? அன்புள்ள அத்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம்
பேசி கலந்து வாழும் குடும்ப வாழ்க்கை போலவே. கண்கள் பேசி கலந்து வாழும் குடும்ப வாழ்க்கை போலவே. கனிவு பொங்கும் கவிதை ஒன்றை உலகில் காண முடியுமா? உயர்ந்த தலைவன் மனைவி என்று உலகம் சொல்லும் வேளையில், உயர்ந்த தலைவன் மனைவி என்று உலகம் சொல்லும் வேளையில் உள்ளமுன்ற வெள்ள காட்டின் இன்பம் தாங்க முடியுமா? தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? ஆடை தொட்டு இழுக்கும் போது போதும் போதும், ஆடை தொட்டு இழுக்கும் போது போதும் என்பதில் ஆசை இல்லை என்பதாக அர்த்தம் காண முடியுமா? மூடி வைத்த மனதினுள்ளே மோதும் இன்ப நினைவிலே, மூடி வைத்த மதினுள்ளே மோதும் இன்ப நினைவிலே வேண்டுமென்ற அர்த்தமின்றி வேறு காண முடியுமா? தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? நீ இல்லாமல் எந்த வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? நீ இல்லாமல் எந்த வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? நீ இல்லாமல் எந்த வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? தனிமை காண முடியுமா? ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் இல்லன்னு சொன்னா என்ன தண்டனை தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு, மறந்து போச்சு. 6 வருஷம். ஐயோ, உனக்குதான் மரியாதையா 10,000 கொண்டு வா. ஏ கண்ணாடி, சத்தியமா சொல்றேன்டா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன்டா, என் கையில பணமே இல்லடா. யோ, நான் என்ன சொல்றேன்னா, ராணிக்கு குழந்தைக்கு கல்யாணம் ஆகணுமா இல்லையா? ஆகணும், ஆகணும்னா நான் இதை மறைக்கணும். மறை, அதுக்காகதான் 10,000 கொண்டா. ஏ கண்ணாடி, என் பேர்ல பேங்க்ல வெறும் 10,000 தான்டா இருக்குது. அப்ப செக் கொடு. செக்கா? சாயந்தரமா நீ போட்டோ நெகட்டிவ் எடுத்துக்கிட்டு வா, நான் கேஷா மாத்தி கொண்டாந்து வச்சிருக்கிறேன். சரி, வாய மூடு, குடல் தெரியுது. அப்பா, இந்த ராணிக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த போட்டோ விஷயத்த வெளியில யாத்தையும் சொல்லிடுறாரா?
அதுக்கு பிறகு வந்தீங்கன்னா ஒன்னோ ரெண்டோ காலோ அறைய செலவுக்கு தாரண்டா. இது எனக்கு இருக்கட்டான், ஆளுக்கு பாதி நான் வர்றேன். தரண்டா. எப்பா கண்ணாடி, இது நான் சம்பாதிக்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை கோத்துல போய் சொல்லிருக்கேன் தெரியுமா? நீ இவ்வளவு சாதாரணமா வாங்கிட்டு போறியடா. இது அதை எடு. பாத்துட்டானே. எப்பா கண்ணாடி, இன்னைக்கு செலவுக்கு ஏதாவது குடுறா? ஐயோ பாவம், 25 பைசா போய் காபி சாப்பிடு. வாங்கிட்டு வாந்தி எடுக்கிறான். இந்த பயவுள்ள தாலி கட்டுற மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். ஒரு சைடா திரும்பி இருந்தாலாவது கேஸ் ஆடி இருக்கலாம். இப்ப என்ன சொல்ற, உங்க அப்பாவை ஏமாத்தி பணம் 10,000 பறிச்சிட்டு வந்துட்டேன். எப்படியே மிரட்டல், பிரமாதமா மிரட்டுறடா. ஏய், இது என்ன தெரியுமா? டேப் ரெக்கார்டர். நீ மாடியில எங்க அப்பா கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இதை எடுத்துக்கிட்டு நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன். ஒரு ஆளை மிரட்டி பணம் பறிச்சா என்ன தண்டனை தெரியுமா? 6 வருஷம். அது உனக்கு தாண்டா. மரியாதை அத்தனை பணத்தை எங்கிட்ட கொடுத்துரு, இல்ல உன் மிரட்டல் பதில் டமார்னு வெடிப்பேன். ஐயோ, பணத்தை கொடுத்துருனே. பாப்பா, நீமா கொடுக்க சொல்ற, பணத்தையும் அப்படியே கொடுக்கணுமா? ஆமா, அத்தனையும் கொடுத்துரு. நீ ஐயோ பாவா, ஷாப்பி செலவுக்கு இந்த ஒரு 25,000 பைசா வச்சுக்க. இந்த படத்தை நான் என்னடா பண்றது? போய் காபி சாப்பிடுப்போம். சரி பாப்பா, பணம் கிடைச்சிருச்சு. நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா காஷ்மீர் சிம்லான்னு எங்கேயாவது ஹனிமூன் போலாமா? இனிமே கால்னா கூட செலவழிக்க கூடாது. நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சாமியார் மாதிரி தான் இருக்கணுமா? வளர்ந்த வாங்க மாமா, கும்பிடுற மாமா. நல்லா இருமா, தலையில இருந்து துண்டை எடுத்துருங்க மாமா. அது சரி. யார பார்த்து மாமாங்கிற? 300 ராமா. நடந்தது ஒத்திய கல்யாணம். இன்னும் ஏண்டா இவங்களோட சினேதம் வச்சுட்டு இருக்கிற? இருக்கிற காசு பணத்தை எல்லாம் இவங்க அண்ணன் வந்து மிரட்டி வாங்கிட்டாண்டா. பாக்கி இருக்கிறது இந்த வீடு ஒண்ணு, இவங்க அண்ணன் தர வேண்டிய வாடகை ஒண்ணு, அது வந்து சேராது. குழந்தை, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாதப்பா. என்னுடைய கடைசி ஆசையை மட்டும் நீ நிறைவேற்றி வச்சிடறா. எப்படியாவது இந்த ராணிய நீ கல்யாணம் பண்ணிடு. அப்படி நீ கட்டிக்கறல, தங்கர தங்கர தம்போ அப்படின்னு அலைய வேண்டியதாண்டா. அப்பா நீ கவலையாது, நான் நேர கல்கட்டா போய் ராணியை லவ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். நீ நிஜ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிவி. செலவுக்கு மட்டும் கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பா. என்கிட்ட சாதாரண பங்களா இல்ல, மறக்க முடியாத ஒரு நினைவு சின்னம். நினைவு சின்னமா? வாங்கடி போய் பாப்போம். அதோ பாருடி, நம்ம டீச்சர் அழகிக்க மாமா போட்டோ மாட்டிருக்கு. நாளே இங்கதான் இருக்கிறோம். இவரை நினைச்சு நினைச்சு நம்ம டீச்சர் அழகுக்கு பேருக்காங்க. சரிதான் சரிதான், சினிமால வர மாதிரி நம்ம டீச்சரை கால வச்சு கை விரிட்டு வேற கல்யாணம் நினைச்சா போல இருக்கு. அம்மா, நீங்க எல்லாம் யாரு? எங்க இருந்து? கல்கத்தால இருந்து. ஓ, இவரை உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? எங்க டீச்சரை காதலிச்சு கை விட்டுட்டாரு. எங்க டீச்சர் எங்க போட்டோ வச்சு அதுகிட்டே இருப்பாங்க. எம்மா, உங்க டீச்சர் யாரு, பேர் என்ன? வாங்க போம். இத பாருங்க, நீங்க எல்லாம் அங்க போய் விளையாடுங்க. நீ
கொடுத்த வாழ்க்கையை நான் சந்தோஷமா அனுபவிக்கிறேன். எனக்கு ஒரு கவலையும் இல்லை. இப்ப நான் கவலைப்படுறதெல்லாம் உன்னை பத்தி தான் ராணி. என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு கீதா? நான் வெகு தூரத்துல உணர்ச்சி போராட்டங்களே தெரியாத குழந்தைகளுடைய மத்தியில நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு உன் உதடுதான் சொல்லு. ஆனா உன் மனசு எதை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுதா? நீயும் ஒரு பெண்ணு தானே, என்னை போல உனக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாமா? எனக்கு நீ கொடுத்த வாழ்வுக்கு உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? கீதா, மனப்பூர்வமா சொல்றேன், நீ கன்னியா வாழ்ந்தது போதும், குடும்ப பெண்ணா மாறணும். ராணி, கூடிய சீக்கிரமும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். இல்ல கீதா, எனக்கு கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற எண்ணமே இல்லை. வாழ்ந்து பாக்குறத விட வாழ்க்கைய ஒரு காவியமா கற்பனை பண்ணி பாக்குறதுதான் இன்பு அதிகமா இருக்கு. நீ நினைக்கிறது தப்பு ராணி. வாழ்க்கையில சில அனுபவங்கள் நம்ம கற்பனைகளை விட எவ்வளவோ உயர்ந்ததா இருக்கும். கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கிற சாதாரண உடல் உறவை பத்தி நான் சொல்லல, அவங்களுக்கு இடையில ஏற்படுற அளவில்லாத இன்பம் கொடுக்கக்கூடிய ஆத்மீக வாழ்வை பத்தி சொல்றேன். நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவிங்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சாகணும். ஏன், நீ நம்ம சந்திரனையே கல்யாணம் பண்ணிக்கலாமே. கீதா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கல்யாண பேச்சு எடுக்காது.